ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவர் ஸ்வீட் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஷாப்பிங் ஆல் வீடியோ பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 2 வீடியோவில் வந்து நம்ம நிறைய கலர்ஃபுல் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோலையும் நம்ம வந்து அதே மாதிரி நிறைய கலர்ஃபுல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் கலெக்ஷன் தான். ஃபஸ்ட்டு பிளேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இந்த பிளேட் வந்து நல்லா வெயிட்டாக இருந்தது, அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒர்த்தாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மிக்சிங் பவுல், இது நல்லா ஷைனிங்காக இருந்தது பார்க்குறதுக்கே. இது வந்து லிட்டோட செட்டாக வர ஒரு சர்விங் பவுல், இது நல்லா டிசைன்லாம் போட்டிருந்தது, நல்லா லிட்லேயும் வந்து நல்லா டிசைன்லாம் போட்டிருந்தது, ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. நம்ம இதை வந்து சர்வ் பண்ணோம்னா டைனிங் டேபிளில் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிளாக் கலருக்கு மேட்சாக வந்து ஒரு ஸ்பூன் ஒன்று பிளாக் கலரில் வாங்கினேன். இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது, நல்லா லேஸ் வெயிட்டாக தான் இருந்தது இந்த பிளேட்டு. இதை வந்து நம்ம சர்விங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஃபன் பிளேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தது, நம்ம ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடலாம், இதில் வந்து சாஸ் சட்னிலாம் வந்து நம்ம டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அந்த டிசைனில் இருந்தது இந்த பிளேட்டு. நெக்ஸ்ட் கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் க்ரீன் கலெக்ஷன் தான். இது வந்து ஒரு சர்விங் பிளேட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் டிஃபன் பிளேட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு க்ரீன் கலர் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் இருந்தது. இது ஒரு குட்டியான க்யூட்டாக நம்ம ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃப்ளவர் போட்டு அழகாக இருந்தது. அது ஸ்மால் சைஸில் இருந்து, இது கொஞ்சம் பெரிய சைஸில் ப்ளூ கலரில் இருந்தது. இதுவும் சின்ன மிக்சிங் பவுல் தான், ப்ளூ கலரில் நல்லா ஷைனிங்காக இருந்தது பார்க்குறதுக்கே. இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருந்தது, பெரிய சைஸ் நல்லா, இது லைட் க்ரீன் டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷனில் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் கலர் தான். ஃபஸ்ட்டு பிளேட் பாருங்கள், நல்ல ஒரு ஹார்டின் ஷேப்பில் செமி ஒயிட் அண்ட் கோல்டன் கலரில் மிக்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இந்த பிளேட்டு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய சைஸ் பிளேட், இது நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிக்சிங் பவுல் தான், ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலில் இருந்தது. அந்த ஒயிட் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷனில் இருந்தது, ஃப்ளவர்லாம் போட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த லிட்டு கூட நல்ல டிசைனாக இருந்தது பார்க்குறதுக்கே, ரொம்ப அழகாக இருந்தது, நல்ல செம்ம வெயிட்டாக இருந்தது ஆனால் அந்த பவுலு. நெக்ஸ்ட்டு இந்த பவுல் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைனில் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம வந்து சர்விங்க்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் பிளேட் தான் இது. மிக்சிங் பவுல் இந்த பிளேட்டும் பாருங்கள், ஒரே கலர் மாடலில் இருந்தது. இந்த பவுல் பாருங்கள், நல்ல டிஃப்ரெண்ட் மாடலில் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா கலெக்ஷனோட ப்ரைஸஸும் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்த எல்லா கலெக்ஷனுமே வந்து நான் தனித்தனியாக வாங்கிக்கிட்டு இப்படி வந்து மொத்தமாக வந்து ஒரு ஒரு கலராக இப்படி செட் பண்ணிக்கிட்டேன். எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.